எனக்கு என்னன்னா இதெல்லாம் பெருசா மீடியாலே வந்த மாதிரியே தெரியல அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்குது இவர் பெரிய விஷயம் தப்பிச்சு வந்தது மிக பெரிய விஷயம் சார் காரணம் என்னன்னா இது போன்ற சைபர் ரெடிமைகள் இருந்தா கூட அத வந்து ஃபோட்டோ எடுத்து அவங்களுடைய வீட்டுக்கு அனுப்பி கடைசியா பணம் வாங்குவாங்க இவர் வந்து ஒரு காண்ட்ராக்ட் சைன் பண்ணிருக்காரு அந்த காண்ட்ராக்டல அவங்க உள்ள போகும் ஒரு சைன் பண்ணிருப்பாங்க சார் பாஸ்போர்ட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருவாங்க சார் வாங்கி வச்சுட்டு ஒரு வருஷம் தான் போட்டிருக்கோம் ஆனால் அதே பக்கத்தில் ஒரு டென்னு போட்டு இவங்க இந்த கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்காங்க இவர் ஆக்ஷன் விடுவாங்க சார் இந்த சைபர் லைஃப்ஸ் உள்ளே போன உடனே ஹியூமன் ஆக்ஷன் நடக்கும் சார் ஒவ்வொரு ஃப்ளோரில் பத்து கம்பெனிஸ் கூட இருக்கலாம் அவங்களுக்குள்ளேயே மாற்றி மாற்றி ஆக்ஷன் எடுத்துக்குவாங்க இதுக்கு இந்தியா அரசாங்கம் தான் சார் மிகப்பெரிய ஒரு துரிதமான நடவடிக்கை எடுத்திருக்கு இல்லை டூரிஸ்ட் விசாவில் போய் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ்க்குள்ளே போய் திரும்பி வராமல் இருக்கக்கூடிய ஆட்களுடைய லிஸ்ட்டை எடுத்து ஏன்னா இவங்ககிட்ட இருந்து கம்யூனிகேஷன் வரதில்லை சார் இவங்ககிட்ட இருந்து கம்யூனிகேஷன் வர்றதுல அவங்க ஜாமர் யூஸ் பண்ணுவாங்க கட் பண்ணிடுவாங்க இவங்க எங்கெங்கெல்லாம் டிரான்சாக்ட் பண்ணுறாங்கன்னு எல்லாமே பார்ப்பாங்க ஒரு மெசேஜ் இவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சதோ இல்லை எதுக்கு அனுப்பிச்சதோ தெரிஞ்சாலும் எலக்ட்ரிக் பட்டன்ஸ் யூஸ் பண்ணி நிறைய நேரத்து போயிடுவாங்க அதனால் இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா டூரிஸ்ட் விசால போய் யார் யாரெல்லாம் திரும்பி வரலாங்கிற லிஸ்ட்டை எடுத்து சை அங்கே கவர்மெண்ட் ஒரு பிரஷர் கொடுத்து தான் உள்ள இறங்கி இந்த சைபர் காம்பவுண்ட் வந்து கிளியர் பண்ணி கவர்மெண்ட் இறங்கி தான் வேலை பார்த்தா கவர்மெண்ட் ஆமா இந்தியன் கவர்மெண்ட் மட்டும் தான் மிச்சம் இருக்கிறவங்க அப்படியே தான் இருக்காங்க இந்தியன் கவர்மெண்ட் மட்டும் தான் இதை எடுத்து வந்திருக்காங்க இது வரைக்கும் இன்னும் ஐயாயிரம் பேர் இருக்காங்க ஒவ்வொரு மாசம் மாசமும் ஐநூறு பேர் ஆயிரம் பேர் வந்துட்டு தான் சார் இருக்காங்க